எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம், ஆண்டவன் அடிமல அருளை அருள். தமிழ் மன்மத ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2047, ஆங்கிலம் ஆண்டு 2016, முஸ்லிம் இச்சிரி ஆண்டு 1437. தமிழ் மாசி மாதம் 18, ஆங்கிலம் மார்ச் மாதம் 1, முஸ்லிம் ஜமாத்துல் அவ்வல் மாதம் 21. கிழமை செவ்வாய், திதி சப்தமி, பிற்பகல் 1:05 வரை, அதன் பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் அனுஷம், முன்னிரவு 11:49 வரை, அதன் பின்னர் கேட்டை. யோகம் சித்தயோ, தரணி கர்ப்ப சம்பூதம், வித்யுத்காந்தி சமப்ரபம், குமாரம் சக்தி ஹஸ்தம் தம், மங்களம் பிரணமாம்யஹம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். ராகு காலம் பிற்பகல் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் பகல் 12:00 to 1:30 வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுபஹோரைகள் முற்பகல் 10:30 to 11:00 வரை, பகல் 12:00 to 1:00 வரை, மாலை 4:30 to 6:00 வரை, இரவு 7:00 to 8:00 வரை, 10:00 to 12:00 வரை. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூஃபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னே பங்கஜம். இலங்கு நன்கலை விரிஞ்சனோடு அனந்தனும் சத மகன் சதா
வியன் கொடம் வியர்களும் போனாடு உறைந்த புங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றையணிந்தோனார் தந்தண்டிந்திரளும் சேயா என்றன் சொந்தமினும் தீதே என்றங் கங்கணி கண்டோயாதே ஏந்துவன் படைவேல் வலி சேர்ந்த தின்புயமே ஏந்த கண்டகற்கால் தொடை மூஞ்சி கந்தரமோடு எலும்புறும் தலைகளும் அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து பேய் எனும் குணுங்குகணினங்களுண்டரன் மகன் புறன் செயமெனும் சொலே களமிசையெழுமாறே அஞ்சிறையலங்கவே விளங்க வந்த ஓர் சிகண்டியே துணிந்திருந்துயர் கரங்கண்மா அரங்கள் மிஞ்சிய இரும்பு கூர் துன்றும் தண்டமொடம் பீர்வாள் கொண்டண்டங்களில் நின்றூடே சுண்டும் புங்கமழிந்தேனாது அஞ்சும் பண்ட சுரன் சூதே சூழ்ந்தெழும் பொழுதே கரம் வாங்கியொண்டினிவே தூண்டி நின்றவனே கிளையோங்க நின்றுளமாது உவந்து வம்பட பகிர்ந்து வென்றதி பலம் பொருந்திய நிரஞ்சனா சுகங் கொழுந்தவர் வணங்கும் இங்கித முகந்த சுந்தர வலங்கிருதா அறிபிரமருமேயோ சந்ததம் அறிந்திடாது எழுந்த செந்தழல் உடம்பினார் அடங்கி அங்கமும் இறைஞ்சியே புகழ்ந்த வன்றுமை மொழிந்தவா அங்கிங்கென்பதருந்தேவா எங்கும் குன்றி நிறைந்தோனே அண்டும் தொண்டர் வருந்தாமே இன்பம் தந்தருளும் தாளா ஆம்பி தந்திடுமா மணி பூண்ட வந்தளையா ஆண்டவள் குமரா எனையாண்ட செஞ்சரணா அலர்ந்த இந்துள அலங்கலும் கடி தெரிந்த சந்தன சுகந்தமே அணிந்து குன்றவர் நலம் பொருந்திட வளர்ந்த பந்தனையேனும் பெணாள் தனையனை மணவாளா கொந்தள ஒழுங்கும் வேல் உறங்கும் அம்பகம் அதும் செவாய் அதும் சமைந்துள மடந்தை மார் கொஞ்சும் புன்தொழிலும் காலோரும் சண்டன் செயலும் சூடே கொண்டு அங்கம் படரும் சீனோய் அண்டம் தம் தம் விழும் பாழ்நோய் கூம் செய்யும் பிணிக்கால் கரம் வீங்கழும் கலும்பாய் கூம் பணங்குகணோய்
நினைந்து உயும்படி மனம் செய்ய திருவருள் முருகோனே. அடித்துணர் ஒன்றிய மூகிற்குழலும் குளிர் தலைப்பிற என்றிடு முதற்றிலகந்திகள் காசுமையாள் இளமாமகனே. தளங்க விந்துவை முனிந்து நந்தது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொழி காலையினார் விழி மாமருகா விரை செறி அணி மார்பா. கனத்துயர் குன்றையும் வினைத்துள கும்ப கலசத்தையும் விஞ்சிய தனத்திசை மங்கை கொள் காதலனான் முகநாடமுதே. கமழ்ந்த குங்கும நரந்த முந்திமிர் கரும்பெனும் சொலகியம்பு குஞ்சரி காவலனே குகனே பரனே அமரர்கள் தொழும் பாதா. உயர் மஞ்சுரு பதக்கமுடம்பதம் ஓவியனூ புறமோதிரமேல் உயர்ந்த தன் தொடைகளும் கரங்களில் உறும் பசும் தொடிகளும் குயங்களில் ஊரடில் வாரோடு நாசியிலே மினுமணி நகையோடே உலப்பரிலம்பக மினுக்கிய செந்திரு உருப்பணியும் பல தரித்தடர் பைந்தினை யோவலில் அவரணே செய்யுமாறே தொழும் குறும்பு நம் இருந்து மஞ்சுளம் உறைந்த கிஞ்சுக நருஞ்சொலென்றிட ஓலமதே இடுகானவர்மா மகளெனும் ஒரு மானாம். கொடி முன் தலை விருப்புடன் வந்தது வனத்துறை குன்றவர் ஒரு பொடு நின்றிடம் மாங்கினியே கனியே இனி வருந்தும் என்றனை அணைந்து சந்ததம் மனம் குளிர்ந்திட இணங்கி வந்தருளாய் மயிலே குயிலே எழிலே மடவன நினத்தேரா. மடிக்கொரு வந்தனம் அடிக்கொரு வந்தனம் வளைக்கொரு வந்தனம் விழிக்கொரு வந்தனம் வாவெனும் ஓர் மொழியே சொல்லு மணம் கிளந்தனல் உடம் விளங்கிடும் மதங்கி இன்றுள மகிழ்ந்திடும்படி மான் மகளே என யாழ் நிதியே எனும் மொழி பல நூறே. அடித்தவர் தன் கைகள் பிடித்து முனம் சொன படிக்கு மனம் தருள் அழித்தவனந்தகிர் ஆகரனே வரனே ஹரனே. அடர்ந்த செந்தமிழ் தினம் சொலின்போடு பதங்குரங்குனர் குளம் தெளிந்தருள் பாவகியே சிகியூர் இறையே திருமலி சமரூரா. பவக்கடல் என்பது கடக்கவும் நின் துணை பலித்திடவும் பிழை செருத்திடவும் கவி பாடவும் நீ நடமாடவுமே படர்ந்து தண்டையை நிதம் செய்யும்படி பணிந்த எந்தனை நினைந்து வந்தருள் பாலனே என யாழ் சிவனே வளரையின் முருகோனே. பஞ்சம் சூதொன்றும் பேர் துன்பம் சங்கடம் அண்டும் பேர் மங்கும் பேய் நம்பும் பேர் துஞ்சும் புன்சொல் வழங்கும் பேர் மான் கணார் பெணார் தமாலினான்
அது எது கெட்டு திரிபவர் தித்தி பெணம் அது துய்த்து சுழல்பவர் இச்சித்தே மனமுயிருட்கச் சிதைத்துமே நுகர்தின துக்க குணத்தினோர் வசையுறு துட்டச் சினத்தினோர் மடி சொல மெத்தச் சுருக்குளோர் வலியேறிய கூறமுளோர் உதவார் நடுவேதும் இலார் இழிவார் களவோர் மணமலர் அடியினை விடுபவர் தமையினும் நணிகிடையனை விடுவது சரியிலையே தொண்டர்கள் பதி சேராய் நஞ்சம் தானுண்டு திங்கள் அணிந்துங்கார் வெம்பும் போதும் செந்தாள் கொண்டன் சஞ்ச உதைந்தும் பூ மீன் பதா கையோன்மை வீயுமா விழியை விழித்து கடுக வெறித்து கரியை ஒழித்து தனுமிசை சுற்றிக்கோள் விளைவறு சுத்த சிறப்பினார் பிணைமழு சத்தி கரத்தினார் விஜய உடுக்கை பிடித்துளார் புறமெதெரிக்கச் சிரித்துளார் விதி மாதவனார் அறியா வடிவோர் ஒரு பாதி பெணாய் ஒளிர்வோர் சுசினில் விடைதனில் இவர் பவர் பண பணம் அணிபவர் கனைகடல் ஒளிதர நடமிடுபவர் சே என்றுள குருநாதா ஜம் சேர் சொந்தம் சாலஞ்சம் பங்கய மஞ்சும் கார் தந்தந்தா தந்தந்தா தந்த தந்தன தந்தந்தா தாம் ததிம் 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 ததீம் ததிமிதி தத்தி தருகிட தத்த திருகிட தத்த தயன நடிக்கச்சூ தனி நடன கிருத்தியத்தினான் மகிடனை வெட்டி சிதைத்துளாள் தடமிகு முக்கட்கயத்தினாள் சுரதனு வக்க பகுத்துளாள் சமிகோவிளமோடு அருகான் அணிவாள் ஒரு கோடுடையோன் அணையாய் வருவாள் சதுர்மறைகளும் வழிபட வளர் பவன்மலை மகளென ஒரு பெயர் உடையவள் சுதனை அண்டர்கள் தொழுதேவா சூழ் மஞ்சம் சேயுஞ்சம் தங்குள் பதங்கூ பிம்பம் போலங்கஞ்சாருங்கண் கண்களிலங்குஞ்சி ஓங்கவே உலா உங்கால் வினோ திறமளுடெட்டு குலகிரி திக்கு கரியொடு துத்தி பட உற உட்கப்பார் விழிர நடத்தி கழித்தவா கிரிகெட வெக்கி துளைத்தவா பிரியகமெத்த தரித்தவா தமியனை நச்சி சுழித்தவா பிணமா முனமே அருள்வாய் அருள்வாய் துணியாவையும் நீ கடியாய் கடியாய் இசையோடு பல பிழை பொறு 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 சத்தமும் மறைவரு திருவடி தரவா எங்களி முருகோனே எங்களி முருகோனே கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலரருள் கல்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடர்த்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே
புரி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளால் என்னை காக்கவென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோம் வருக இந்திரன் முதலாய் எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரிணபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண சகண பவ சரண பவச ரிணபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசர கணபவ வருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக என்னை யாழும் கிளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாச அங்குசமும் பறந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌ உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றென்னும் நித்தமும் ஒளிரும் சண்முகன் நீயும் தனியொளியவும் குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஆறு முகமும் அணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இறகு குண்டலமும் ஆறிருத்தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய இருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டு நவரத்னம் பதித்த நற்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாளும் திருவடியதனில்
கதிர்வேல் காக்க, என் இளங்கழுத்தை இனியவில் காக்க, மார்பை ரத்ன வடிவேல் காக்க, சேரிள முலை மார்த்திருவேல் காக்க, கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க, என் இளங்கழுத்தை இனியவில் காக்க, மார்பை ரத்ன வடிவேல் காக்க, சேரிள முலை மார்த்திருவேல் காக்க, வடிவேலிரு தோள் வளம் பெற காக்க, பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, வழுபதினாரும் பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க, சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க, நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க, ஆண்புரி இரண்டும் அயில்வேல் காக்க, விட்டமிரண்டும் பெருவேல் காக்க, வட்ட குதத்தை வடிவேல் காக்க, பனை தொட இரண்டும் பருவேல் காக்க, கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க. கைவிரல் அடியினை அருள்வேல் காக்க, கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க, முன் கை இரண்டும் முரண்வேல் காக்க, பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க, கைவிரல் அடியினை அருள்வேல் காக்க, கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க, முன் கை இரண்டும் முரண்வேல் காக்க, பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க, நாவில் சரஸ்வதி நற்றுணையாக, நாபிக் கமலம் நல்வேல் காக்க, முப்பால் நாடியை முனைவேல் காக்க, எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க, அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க, வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க, அரையுருள் தன்னில் அணையவேல் காக்க, ஏமத்தில் தாமத்தில் எதிர்வேல் காக்க, தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற காக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல, வல்ல பூதம் பலாட்டிக பேய்கள் அல்ல படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொள்ளிவாய் பேய்களும் குரளை பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும், அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேரி, இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்பாடும் மன்னரும், கனபூசை கொள்ளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும், மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும், என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட, மயிரும் பிள்ளைகள் எங்கும் நகமும் மயிரும் நீண்முடி மண்டையும், பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும், ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும், காசும் பணமும் காவுடன் சோறும் போது மஞ்சனமும், ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட, மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட, கால தூதாளனை கண்டார் கலங்கிட, அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட, வாய்விட்டு அலறி மதிகட்டு
பத்து பத்து பகலவன் தணலேறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெறுண்டது ஓட புலியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சோலை சயங்குன்மம் சொக்கு சிறங்கு குடச்சல் சிலந்தி குடல்வி புருதி பக்க பிளவை படர்தொடை வாழை தடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்குத்து அரணை பரு அறையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஏறேள் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே அவமொழி பவனே அரிதிரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவில் முருகா தணிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா சென்னிமா மலையுறும் செங்கல் வராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலாள் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொர்ணமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோம் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியே எத்தனை செய்தால் பெற்றவன் நீ பெற்றவள் புறமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் பிரியம் அழித்து மைந்தனன் மீதும் மனம் மகிழ்ந்தருளி தஞ்சம் என்ற அடியார் தடைத்திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாடும் ஆச்சாரத்துடன் நினைவதுவாகி கந்த சக்தி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்து ஆறு கொண்டு
மன்னர் என்பர் செயலதருள்வர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமத நினவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் நீரெட்டாய் வாழ்வர் தந்தற்கை வேளாம் கவசத்து அடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண பெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பன்னிரண்டு ஆழ்வார் பன்னிரண்டு ராசிகள் இப்படி இந்த பன்னிரண்டு எண்ணின் தத்துவம் என்ன? நம்ம மதத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கணுன்றதுக்கோசரம் பெரிவா வழிபாட்டு முறைகளை அமைச்சிருக்கா. அந்த வழிபாட்டு முறைகள் மூலமாக அந்த ஜீவனாகப்பட்டது பக்குவப்பட்டு நெறிப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அனித்தியம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எல்லா செயல்களும் யாவும் அனித்தியமானது, நித்தியம் கிடையாது. நித்தியமான வஸ்து பரதேவதை தான், சுவாமி தான் நித்தியமானவன் அப்படின்னு சுவாமி அடைஞ்சு அந்த சுவாமியுடைய மூலமாக நித்திய ஆனந்தத்தை இந்த பேரானந்தத்தை அடையணுன்றதுக்கோசரம்தான் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் நமக்கு பெரிவாக வகுத்து கொடுத்துருக்கார். அந்த வகுத்து கொடுத்த நெறியில் சொல்லும் பொழுது என்னென்ன செய்யணும் எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு அனுஷ்டானங்களை சொல்லி கொடுக்குறார். அந்த அனுஷ்டானங்கள் சொல்லி கொடுத்து அந்த அனுஷ்டானங்களில் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய நெறிகள்லாம் நமக்கு அப்படியே கோடிட்டு காட்டுறான். அந்த வரிசையில் சொல்லும் பொழுது மனுஷனுடைய சரீரத்தில் ஆறு அதரங்கள் சொல்கிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். இந்த சகஸ்ராரத்துக்கு மேலே, சிரசுக்கு மேலே 12 அங்குலம் சொல்கிறார். அந்த 12 அங்குலத்துக்கு மேலே துவாதசாந்தம்னு ஒரு நிலை எல்லா மனுஷாலுக்கும் இருக்குது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இவன் இந்த ஆசிரமம், அவன் அந்த ஆசிரமம் அப்படிலாம் கிடையாது. மானுடம்னு சொல்லி சொல்லிட்டா ஆண் பெண் ரெண்டு பேருமே அடக்கம். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அந்த ஜீவராசியுடைய தலைக்கு மேலே 12 அங்குலத்தில் துவாதசாந்தம்னு ஒரு நிலை இருக்குது. அந்த துவாதசாந்த நிலையில் சொல்லும் பொழுது அங்கே சகல விதமான சக்திகளும் சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கு. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாளோ, எந்த ஜீவனுக்கு அந்த பிராப்தம் இருக்கோ அந்த பிராப்தம் இருக்கிற ஜீவனுக்கு தான் கிடைக்கும். ஆக அந்த 12 அங்குலத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த துவாதசாந்தத்தில் சுவாமி ஆனந்தமாக இருக்கானாம். உண்மனான்ற சக்தியோட ஆசனமாக போட்டுண்டு சுவாமி பரமானந்தத்தில் மூழ்கி பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்னா சுவாமி தான் நித்தியமானவன்னு சுவாமியே நினச்சி சுவாமிகிட்ட ஒடுங்கின ஆத்மாக்களுடைய பிரகாசத்தோட சுவாமி துவாதசாந்தத்தில் ஜொலிச்சுட்டுருக்கானான். அப்படி துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை நாம் என்ன நினச்சி, இப்போ கணபதி, சில பேர் கணபதி பிடிக்கிறதுன்னு வச்சுங்களேன், அந்த கணபதியை நினச்சி அந்த துவாதசாந்தத்தில் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த பரசிவமாகப்பட்டவர் அந்த கணபதியுடைய ரூபம் தாங்கி அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசம் பண்ணி அந்த ஜீவனுடைய ஹிருதய கமலத்தில் போய் நிற்கிறார். அவனுடைய வழிபாட்டுக்கெல்லாம் ஏற்றுக்கிறார் அப்படின்னு நம்மளுடைய சைவ ஆகமங்கள்
நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் கொண்டாடுறது. அந்த வரிசையில் வரும்பொழுது 12 அங்குலம் அந்த துவாதசாந்தம்னு சொல்லக்கூடிய 12 ரொம்ப விசேஷமாக கொண்டாடியிருக்கா. அதனால தான் பார்த்தேன்ல மாசி மகம்னு எடுத்துட்டேன்னா 12 ஒரு முறை குருபக வாகனப்பட்டவர் ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு வீட்டில் தங்கிகிட்டே வரா. மேஷத்தில் ஆரம்பிச்சிட்டான்னா மீனத்துக்கு அவருக்கு வரத்துக்கு 12 ஆகும். திருப்பி மேஷத்தில் அவர் பிரவேசம் பண்ணும்பொழுது 12 அவர் பிரவேசம் பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு ராசியிலையாக குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு வரார். கிரகம்னாலே நகரக்கூடியதுன்னு தான் அர்த்தம். ஒவ்வொரு இடமா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு கதி. இப்போ சனி பகவான் எடுத்துட்டேன்னா சனி பகவான் 2.5 ஒரு முறை தான் நகருவார். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள். அந்த வரிசையில் குரு பகவானாகப்பட்டவர் அவர் சிம்மத்துக்கு வரும்பொழுது 12 ஒரு முறை வரார். அதனால தான் மகாமகம்னு சொல்லி சொன்னால் 12 ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. காரணம் இந்த 12 வந்தது துவாதசாந்தத்திலேருந்து வந்தது தான். அது மாதிரி ராசிகள் சொல்லும்பொழுது 12 சொல்கிறார். இந்த 9 கிரகங்கள் இருந்தாலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் ஒரு ஒரு ராசி. சூரியனுக்கு ஒரு ராசி, சந்திரனுக்கு ஒரு ராசி, சிம்மராசி, கடகராசி. மற்ற கிரகங்கள் எல்லாம் எடுத்துட்டேன்னா இந்த 2 கிரகத்தை தள்ளிவிட்டு மற்ற 7 கிரகங்களை எடுத்துட்டேன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 வீடு வரும். ஒன்றுத்துக்கும் இப்படி 12 ராசிகள். அந்த 12 ராசிகள் சொல்கிறதுக்கு காரணமும் இந்த துவாசாந்த நிலை தான். அதனால் அந்த 12 வந்து நம்ம உடைய சாஸ்திரங்களில் ரொம்ப உயர்ந்தது. சைவ ஆகமங்கள் சொல்லும் பொழுது சூரியனை 12 சூரியனை சொல்கிறார். துவாதச ஆதித்தர்கள் சொல்கிறார். வைக்கர்த்தனை, விவஸ்வத, பாஸ்கர, மார்த்தாண்ட, ரவி, லோகப்பிரகாச, லோகசாட்சி, திருமிக்கிரவ, வாமன, அம்சுமாலி, சூரிய, திவாகர, இப்படி 12 சூரியன்களை சொல்கிறா. இந்த 12 சூரியன்களுக்கும் ஒரு ஒரு காலம் சொல்கிறா. ஒவ்வொரு காலத்துக்கு இந்த சூரியன் இருப்பார். வைக்கர்த்தனன்னா அந்த சூரியன் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அவரான உடனே அடுத்த சூரியன். இப்படி 12 ஆதித்தர்களை சொல்கிறா. அந்த 12 ஆதித்தர்களாக தான் இந்த உலகம் இயங்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அவளுக்குன்னு உரிய காலத்தில் அரசாட்சி பண்ணி இந்த உலகத்தை நடத்திட்டு போகிறா. எல்லாம் இந்த துவாதசாந்தத்திலேருந்து வந்தது. அதே மாதிரி சொல்லும் பொழுது 12 ஆழ்வார்கள் சொல்கிற அடியார்கள். அடியார்கள் இல்லைன்னா பெருமான் இல்லை. பெருமானுடைய பெருமை, பெருமானுடைய லீலைகள், பெருமானுடைய தன்மைகள் இதெல்லாம் உலகத்துக்கு வெளிப்பட்டதெல்லாம் ஆழ்வார்கள் வாயிலாக தான். ஆழ்வார்கள் இல்லைன்னு சுவாமியே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவா வந்து எல்லாரும் சுவாமியை வெளிப்படுத்துகிறா. சுவாமியுடைய பெருமை அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், அந்த ஸ்தலத்தை சுற்றி வாசம் பண்ணக்கூடியவாளுடைய தன்மைகள், தன்னுடைய தபோ வலிமையினால் அந்த பெருமானை பாடி திவ்ய பிரபந்தங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி அந்த பெருமானுடைய புகழை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தவா ஆழ்வார்கள். எவ்வளோ தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கா. ராமானுஜருடைய வாழ்க்கையில் பார்த்தேன்ல, ரங்கநாதரை காப்பாற்றுறதுக்கோசரம், மிலச்சர்கள்கிட்டேருந்து ரங்கநாதரை காப்பாற்றுறதுக்கோசரம் நிறைய சிரமப்பட்டிருக்கா. சுவாமி எடுத்துகிட்டு ஊர் ஊராக அலைஞ்சிருக்கா. அந்த சுவாமிக்கு எந்த சேதனமும் வரக்கூடாது. அந்த ஏன்னா அவர் சன்னியாசி, எல்லாத்தையும் தொடர்ந்த சன்னியாசி. பெருமானிடத்தில் உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையினாலேயும், பெருமானிடத்தில் உள்ள வாத்சல்யத்தினாலேயும் அவரை காப்பாற்றணும், இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், அடுத்து வர தலைமுறைக்கு இவரை கொண்டுட்டு போய் சேர்க்கணுன்றதுக்கோசரம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. அந்த கஷ்டத்துலேயும் தளரில் சிம்மங்கள்
வைணவ சிம்மங்கள். அப்படி தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி பெருமாளை காப்பாற்றியிருக்கா. ஆக அப்பேற்பட்ட மகான்கள் மகாத்மாக்கள்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் தர்மங்கள்லாம் இருக்கு. அவள் இன்றைக்கும் வாசம் பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாரும் கிளம்புனா வைகுந்தத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி பார்த்து அவர் கூப்பிட்றாரு, வரையாப்பா. இல்லை நான் வரலை, ஏன்னா அங்கே ராமர் இருக்க மாட்டார், விஷ்ணு தான் இருப்பார், நான் வரலை, நான் அங்கேயே இருக்கேன். ஏன்னா இங்கே ராமர் இருந்த இடம், ராமநாமம் ஒழிச்சுட்டே இருக்கு, நான் அங்கேயே இருக்கேன்ட்டா. அது மாதிரி அடியார் பெருமக்கள் அருளாளர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் இந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு பண்ணி வழிபாடு பண்ணி அவளிடத்திலேயே ஐக்கியமாகி இங்கேயே தான் வாசம் பண்ணிகிட்டு இருக்கா. அவா பண்ண தியாகங்கள் தான் இன்றைக்கும் நம்மளுடைய தேசமாகப்பட்டது எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போகாமல் நிமிர்ந்து நிற்கிறதுன்னா அதுதான் காரணம், அவர்கள் பண்ணிய தியாகம். அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது அவாலம் 12 பேர் தான். எல்லாம் 12 காரணமே இந்த துவாதசாந்தம் சம்பந்தப்பட்டது தான். நான் மனுஷனுடைய சூக்ஷ்மமான நெறியெல்லாம் பெரிவாக போதிக்கும் பொழுது ஒரு சூக்ஷ்மத்தை கலந்து தான் சொல்வார். அப்படியே பட்டவர்த்தமாக கையில் கொடுத்துடப்பட்டார். அவன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவான். நமச்சிவாயன்னு சொல்கிறது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது 4 வேதங்களில் யஜுர்வேதத்தில் 10 அணுவாகத்தில் நடுவில் வரக்கூடிய ஒரு அணுவாகத்தில் அந்த மந்திரத்தை ஒழிச்சு வச்சுருக்கா. ஏன்னா ஜீவராசிகள்லாம் தேடி 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 அதை கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஒரு சித்தர் பெருமான் பாடும்பொழுது பாடினார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் யாவும் போயே, தேடி 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 அலைந்த மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. தானே தெரிஞ்சுக்கணுன்றதில் பெரிவாளுக்கு ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் ஜீவராசிகள் தானே தேடி கண்டுபிடிச்சி அதை அடையணுன்றதுக்கோசரம் அந்த சூக்ஷ்மமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்மளுடைய எல்லா விதமான பழக்க வழக்கங்களையும் அதை புகுத்தியிருக்கா. இப்போ 12 வரும்பொழுது யோசிப்பா இல்லையா? அப்போ யோசிக்கும் பொழுது இந்த சக்கரங்களை யோசிப்பா இல்லையா? இந்த சக்கரங்கள் வாயிலாக துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய பரசக்தியை வழிபாடு பண்ணுவா இல்லையா? அந்த பரசக்தியை வழிபாடு பண்ணுறதுனால சிவஞானம் கிடைக்கும் இல்லையா? அதனால் இது மாதிரி அமைச்சிருக்கா. விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.